السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد، أنبو الله سغوذر غلي سغوذر غلي نيت نانجل إرندا ودي كتا ماغا وحدي يتم سمد ماغا بارتوم அந்த உஹத் யுத்தத்திலே ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை சம்பந்தமாக இதுவரைக்கும் வரலாற்றிலே நம்பப்பட்டு வந்த ஒரு செய்தியான ஹிந்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அது தவறானது என்று நாங்கள் பார்த்தோம். அதாவது ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு வஹ்ஷியை தூண்டியவர் ஹிந்தா தான் என்றும், அந்த ஹிந்தா வஹ்ஷி கொண்ட பின்னால் அந்த ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயிற்றை பிளந்து ஈரலை எடுத்து சப்பி துப்பி காதுகளையும் இன்னும் விரல்கள் போன்றவைகளெல்லாம் வெட்டி மாலையாக போட்டு கொண்டதாகவும், அதைத் தொடர்ந்து அவர் இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்தில் ஹிந்தா என்ற பெண்மணி இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முன்னாக பயந்து பயந்த நேரத்தில் பக்கத்திலே உள்ளவர்கள் சொன்னார்கள், தன்னிடத்தில் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவரையும் நபி அவர்கள் கொலை செய்வதோ ஏசுவதோ கிடையாது, நீங்கள் போய் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னே ஹிந்தா வருகிறார்கள். வந்து வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிந்தாவா என்று கேட்ட பின்னால், என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க முடியுமா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி. இப்படி தொடராகவே ஒரே செய்தியாக, வேறு வேறாக அல்ல, ஒரே செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய சீரத் இப்னு இஸ்ஹாக், சீரத் இப்னு ஹிஷாம் போன்ற கிரந்தங்களிலே காண முடிகின்றது. ஆனால் இந்த செய்தி ஹதீஸ் கலையின் வாயிலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் நிராகரிக்கத்தக்க ஒரு செய்தி. பொதுவாக ஹம்சா ரழியல்லாஹுடைய கொலை சம்பந்தமான எந்த ஒரு செய்தியும் ஹிந்தாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஹிந்தாவுக்கு ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட எந்த செய்தியும், கொலை விஷய ஹம்சா ரழியல்லாஹுடைய கொலை சம்பந்தமான எந்த செய்தியும் ஹிந்தாவுக்கு சம்பந்தமே கிடையாது. வெட்ட சொன்னதோ, வெட்ட தூண்டியதோ, அல்லது அவைகளை ஈரலை சப்பி துவைத்ததோ, மாலைகளாக போட்டுக்கொண்டதோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நபி அவர்கள் கண்டித்தது என்று வருகின்ற எந்த செய்தியும் ஹிந்தாவோடு சம்பந்தப்பட்ட எந்த செய்தியும் இட்டுக்கட்டப்பட்ட அல்லது ஹதீஸ்களை வாயிலால் பார்க்கின்ற பொழுது நிராகரிக்கப்பட்ட செய்திகள் ஆகும். அதிலே வஹ்ஷி என்பவர் தான் துஹைமா இப்னு அதி என்று சொல்லப்படக்கூடிய ஜுபைர் இப்னு முத்தைம் என்பவருடைய பெரியப்பா, அவர் மூலம் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துஹைமாவை கொண்டிருந்தார்கள். எனது சாச்சாவை கொண்டதற்காக வஹ்ஷியே, நீ ஹம்சாவை கொண்டால் உங்களுக்கு நாம் விடுதலை தருவோம், உன்னை நான் விடுதலை செய்து விடுவேன் என்று ஜுபைர் இப்னு முத்தைம் சொன்னதற்கு இணங்கத்தான் வஹ்ஷி அந்த உஹது களத்திலே ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி பார்த்து கொலை செய்ததும், பின்னர் வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்தில் நபி அவர்கள் கொஞ்சம், அதாவது வஹ்ஷி பயந்து கொண்டே இருக்கிறார், இஸ்லாத்துக்கு ஒருவருக்கு அச்சப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள், போய்விடுங்கள், நபி அவர்கள் தன்னிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எவரையும் கொலை செய்வது கிடையாது, தைரியமாக போய் வாருங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது வஹ்ஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருகிறார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்ட செய்தி. முன்வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்ஷியா என்று கேட்கிறார்கள். கேட்ட பின்னால் கைஃப கத்தல்த ஹம்சா, அவர் ஷஹாதத்து சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் எப்படி ஹம்சாவை கொண்டீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். கேட்ட நேரத்திலே ஹம்சாவை நீதான் ஹம்சாயா கொண்டா என்று கேட்ட பின்னால் எப்படி கொண்டா என்று கேட்கிறார்கள். அதையெல்லாம் சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வஹ்ஷி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எனக்காக பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலத்தை பார்த்து மூன்று முறை துப்புகிறார்கள். அப்படி சொன்னவுடன் ஒரு வெறுப்பான நிலையில் நிலத்தை பார்த்து நபியர்கள் மூன்று முறை துப்புகிறார்கள். துப்பிவிட்டு சொல்கிறார்கள்,
எப்படி நீ காபிர்களோடு இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தாயோ அதுபோன்று இஸ்லாத்தில் இருந்து அவர்களுக்கு எதிராக போராடி என்னை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி வாழ முடியுமா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சாவை பார்த்து கேட்டார்கள். அன்று தொடக்கம் இந்த ஹம்சா அந்த வஹ்ஷியை பார்த்து கேட்டார்கள். அன்று தொடக்கம் வஹ்ஷி ஒதுங்கியே வாழ்ந்தார் நபி அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும். பின்னர் யமாமா யுத்தத்தின் பொழுது முசைலமத்தில் கர்தா பொய் நபி என்று வாதாடி கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தலைமையிலே நடந்த அந்த யமாமா யுத்தத்தின் பொழுது முசைலமாவை தான் ஹம்சாவை கொண்டேன் என்ற ஒரு ஆத்திரத்தில் முசைலமாவை வஹ்ஷி கொள்ளுகிறார். அந்த முசைலமாவை கொண்ட சிறப்பு அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது வஹ்ஷி சொல்லுகிறார், நான் மக்களிலே மிக மோசமானவரை நான் கொண்டேன் என்று சொன்னால் ஏற்கனவே மிக நல்ல மனிதரை நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வஹ்ஷி சொன்னதான செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் எங்களால் காண முடிகிறது. அதனால் ஹிந்தாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் இது சம்பந்தமாக ஹிந்தா பற்றி வந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வரலாற்றை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால், ஷியாக்கள் மிகவும் எதிராக கருதக்கூடிய முதல் தரத்தினர் அபு சுஃபியான், அவருடைய மகன் முஆவியா, யசீத், இவர்கள் எல்லாம் ஷியா அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு முஆவியா யுத்தம் செய்தார். அதுபோன்று ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை கொண்டு போய் யசீதிடம் கொடுத்தார்கள். இது போன்ற பகைமை முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய தந்தை பிள்ளைகளுக்கும் எதிரான பகைமை ஷியாக்களிடத்தில் இன்று வரைக்கும் இருக்கிறது. இந்த அபு சுஃபியான் அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு தந்தை அபு சுஃபியானுடைய மனைவி தான் ஹிந்தா. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திலே உள்ள ஹம்சா என்பவரை கொண்டவர், அஹ்லுல் பைத்தை கொண்டவர் யார், ஒரு அபு சுஃபியாவுடைய பரம்பரையை சேர்ந்தவர் தான் என்பதை ஒரு தவறான ஒரு சிந்தனை ஏற்படுத்துவதற்காக, தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக புனையப்பட்ட செய்தியானுடைய ஹிந்தாவுக்கும் ஹம்சாவுடைய கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை இந்த இடத்திலே மறுபடி கொஞ்சம் ஒருமுறை சொல்ல கேட்டுக் கொள்ளப்பட்டதனால் நான் தெளிவாக உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக சொன்னேன். சகோதரர்களே, இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப யுத்தமான பத்ர் யுத்தத்தை பார்த்தோம், இரண்டாவது யுத்தமான உஹத் யுத்தத்தை பார்த்தோம், நபி அவர்கள் வாழ்க்கையில செய்த கடைசி யுத்தம் தபுக் யுத்தம், அதான் நபியுடைய கடைசி யுத்தம். ஹிஜ்ரி 9 ஆண்டு நடக்கின்ற யுத்தம் தான் இந்த தபுக் யுத்தம். மக்கா வெற்றி எல்லாம் முடிந்த பின்னால் நபி அவர்கள் செய்த ஒரு யுத்தம் இது. இந்த யுத்தம் சிரியாவுக்கு சிரியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கின்ற பிரதேசங்களை நோக்கி நபி அவர்கள் நடந்த அந்த காலம். ரோமர்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் ரோமர்கள் என்று சொல்வது வெறுமனே இத்தாலியை சேர்ந்தவர்களை மாத்திரமல்ல, பொதுவாக கிறிஸ்தவர்கள் அந்த ஐரோப்பா பகுதியிலிருந்து வந்து காலனித்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முழு கிறிஸ்தவர்களை குறித்து தான் ஹதீஸ்களை அடிக்கடி ரோமர்கள் என்று வரும். இந்த ரோமர்கள் தான் அந்த நேரத்தில் சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சிரியாவுடைய எல்லைப்புறங்களையும் இந்த ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். மக்கா வெற்றியின் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவை நோக்கி நகர்கிறார்கள். சிரியாவை நோக்கி நகர்ந்து தபூக்கின் இடத்தில் இருந்துதான் எல்லோருக்கும் யுத்தத்திற்கான கடிதங்களை அனுப்புகிறார்கள். அதாவது யுத்தம் நடப்பதா அல்லது சமாதானமாகுவதா என்கின்ற கடிதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் என்ற இடத்திலிருந்து தான் நடக்கிறார்கள். மதீனாவுக்கு அதாவது முக்கோண அமைப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்ற இடம் இது மதீனா என்றால், போகின்ற இடம் இங்கே இருக்கிற சிரியா, தபூக் இருக்கிறது அந்த இரண்டு புடிய முக்கோண அமைப்பில் வந்தால் நடுப்பகுதியில். இந்த இடத்திலிருந்து நபி அவர்கள் எல்லா செய்திகளையும் அனுப்புகிறார்கள். அப்படி போகின்ற வழியிலே வாதில் குரா அது போன்ற இன்னும் பல பிரதேசங்களை நபி அவர்கள் தாண்டித்தான் செல்கிறார்கள். இது நபி அவர்களுடைய வரலாற்றிலே நடந்த கடைசி யுத்தம். இதற்கு முன்னால் ஹந்தக் யுத்தம், ஹைபர், அது போன்ற ஹுனைன், இப்படி பல யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. என்றாலும் வரலாற்றிலே சில யுத்தங்கள் உள்ளத்திலே இடம் பிடிக்கின்ற அளவுக்கான தாக்கங்களை செலுத்தியது என்று சொன்னால் அதில் தபூக் யுத்தம் 3 இடத்தை பெறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதற்கு முன்னால் மக்கா வெற்றி என்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த மக்கா வெற்றியை பற்றியும் நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டி இருக்கிறது. நாங்கள் கடைசியாக தபூக் யுத்தம் சம்பந்தமாக கொஞ்சம் சுருக்கமாக இன்றைய தினம் பார்ப்போம். தபூக் யுத்தம் என்று பெயர் வந்ததற்கு காரணம், பத்ர் யுத்தம் என்ற பெயர் வந்ததற்கு எது காரணமோ அதுபோன்றுதான் தபூக் யுத்தம் என்ற பெயர் வந்ததற்கான காரணம். நபி அவர்கள் தபூக் என்ற இடத்திலே வைத்துத்தான் அந்த எல்லா மன்னர்களுக்கும், ஈலியாவை சேர்ந்த மன்னர்கள் அதுபோன்று இன்னும் பல இடங்கள் பல மன்னர்களுக்கெல்லாம் நபி அவர்கள் கடிதம் எழுதுவது தபூக் யுத்தத்திலிருந்து தான், தபூக் என்ற இடத்திலிருந்து. இந்த தபூக் யுத்தத்தை பற்றி நான் உங்களிடத்திலே பேசுகிறேன், ஆனால் உங்களுக்கு தெரியுமா தபூக் என்ற யுத்தமே நடக்கவில்லை. தபூக்கிலிருந்து ஒருவரும் கொல்லப்படவும் இல்லை, எதிரிகளோடு மோதவும் இல்லை, இரத்தம் ஓட்டப்படவும் இல்லை. ஆனால்
இந்த சொல்லப்படுகின்ற தபூக் யுத்தம் தகவல்கள் தேடினால் 30-40 பக்கம் தாண்டி போகுது. தகவல் தபூக் யுத்தத்தை பற்றி சுத்தமே நடக்கல. போனதும் வந்ததும் தான், போனதும் வந்தது மட்டும்தான். ஆனால் அதை பத்தி பேசுறா கூட 2-3 மணி நேரம் தேவை போனதுக்கும் வந்ததுக்கு. அவ்வளவுக்கு படிப்பினையுள்ள ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதும் வந்தது அவ்வளவு படிப்பினை உள்ளது. எத்தனை பேர் தபூக் யுத்தத்திலே கொல்லப்பட்டாங்க? ஒருத்தரும் கொல்லப்படல, யுத்தமே நடக்கல, யுத்தமே நடக்கவில்லை. எத்தனை பேர் முஸ்ரிக்கீன்களில் கொல்லப்பட்டார்கள்? யுத்தமே நடக்கல. ரசூல்லா அங்க போனதும் வந்தது மட்டும்தான். ஆனால் போவதே ஒரு யுத்தமாக இருந்தது தபூக் யுத்தத்துக்கு. தபூக் யுத்தத்துக்கு போறதே ஒரு யுத்தம். போக முந்தைய யுத்தம் செஞ்சுதான் தபூக்கு போகணும். ஏனென்றால் அந்த தபூக் யுத்தம் சம்பந்தமாக வருகின்ற செய்திகளை பார்த்தால் அந்த நேரம் வந்து மக்களுக்கு ஒரு கடுமையான கஷ்டமான ஒரு காலகட்டம். அது ஏன் கஷ்டமான காலகட்டம்? கடுமையான சூடடிக்கின்ற ஒரு காலகட்டம். கட்டு மதீனாவில் வந்து கட்டுமையான சூடு, சும்மா பின்ன சூடு இல்லை, கடுமையான சூடு. அதே நேரத்தில் நிழல்கள், விளைச்சல்கள், அதாவது அழகான நிழல்கள் தரக்கூடிய காலம் அது. அப்படி என்றால் நிறைய ஈத்தம்பழங்கள் எல்லாம் விளைச்சல் தரக்கூடிய நேரம், விவசாயங்கள் நிறைய விளைச்சல் தரக்கூடிய நேரம், பழங்கள் அப்படியே கொளித்து வருகின்ற நேரம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் தான் தபூக். அப்ப மிகப்பெரிய சோதனையாக யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? உலகந்தான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. ரெடியாகுங்க என்று சொன்னா கூட அவ்வளவு ஸ்பீடா ரெடி ஆகல, அப்படி சூடு. இங்க இருந்து மக்காவுக்கு போறனா பரவாயில்ல, ஹுனைனுக்கு போறனா பரவாயில்ல, ஹைபருக்கு போறனா பரவாயில்ல, எங்க போகணும்? அங்க போகணும், சிரியா கிட்ட. சிரியா என்று சொன்னா எங்க? சிரியாவுக்கு போவது என்று சொன்னால் எதெல்லாம் தாண்டி போகணும்? ஈஜிப்டோட வாசல் இருக்குது இப்ப வந்து, அதாவது சுவேஸ் கால்வாய் கட்டிக்கிறாங்க, அந்த எல்லாம் அந்த நிலப்பகுதியெல்லாம் தாண்டி இங்கிறாங்கல்ல, இந்த அதுக்கு நேராக உள்ள நிலப்பகுதியெல்லாம் தாண்டி போகணும். அவங்களும் கற்பனை பண்ணிக்கிறேன், அது அங்க போறதுன்னு நிறைய பேருக்கு கற்பனை பண்ண முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த டைம்ல முஸ்லீம்கள் வந்து மக்கா வெற்றி தானே, என்ன முடியாத அளவுக்கு முஸ்லீம்கள் இருந்தாங்க, என்ன முடியாத அளவுக்கு முஸ்லீம்கள் இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ரசூல்லா ஒரு முறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் பேர் லிஸ்ட் எழுதுங்க என்ன ரசூல்லா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவங்க பேர் லிஸ்ட் எல்லாம் எழுதுங்க என்றான். அப்ப ரசூல்லாட்டு ஒரு சாபிக்கு ஏன் ரசூல்லா பேர் லிஸ்ட் எழுதணும்? யாராவது மாறிடுவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, முஸ்லீம்களோட முழு பேர் லிஸ்ட் இருக்கணும் என்னட்டேன் ரசூல்லா. பேர் லிஸ்ட் எழுதப்படுது, முழு முஸ்லீம்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொண்டார்களோ அப்படியெல்லாம் எழுதப்படுது. மக்கா வெட்டிக்கு போற பேர் லிஸ்டே எழுதவேடாது, அவ்வளவுக்கு முஸ்லீம்கள், அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிரௌட் ஆகின டைம். அதனால யுத்தத்துக்கு போக ஆரம்பிக்கிறவங்க இன்னொரு சான்ஸ் தான், யார் வந்தா யார் வர்றேன்னு விளங்காது, யார் வந்தார்கள் யார் வரலன்னு விளங்கவும் ஆகுது. ரசூலா கணக்கிட்டு பார்க்கவும் இயலாது. ஆனா பேரறியப்பட்ட அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ ரதியல்லாஹு இது போன்ற யாரா வராம இருந்தா விளங்கிடும். ஆனால் பெருமளவில் அறியப்படாத யாரும் வராமல் இருந்தால் விளங்கக்கூடிய தோம் அல்ல. அப்ப பல விதமாக பின்னடிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் நல்ல காரணியும் உள்ள யுத்தம் தான் தபூக் யுத்தம். அதனாலதான் அல்லாஹ் இந்த யுத்தத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் டெஸ்ட் பண்ணுவதற்காக. இப்ப மக்கா வெற்றி தானே, மதீனத்து அதாவது அபூ அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு சொல்கிறார்கள், லா துல்கூபி ஐதீக்கும் இல்ல தஹலுகா, உங்களது கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் விட்டு செல்லாதீர்கள். ஒரு குர்ஆன் வசனம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கறீங்க, அந்த விளக்கம் அல்ல. என்ன விளக்கம் தெரியுமா? மக்காவிலே நாங்கள் வெற்றி அடை, மதீனாவிலே வெற்றி அடைந்து இஸ்லாம் உறுதிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிட்டு, யாரும் இனி இஸ்லாத்தை வந்து தட்டக்கூடிய நிலைமையில இல்ல, வளர்ந்துட்டோம். அப்ப நாங்க அன்சாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டோம், சரி இப்ப போதும், இப்ப நம்மள வேலையை பார்ப்போம், என்ன எல்லாம் பொருளாதாரத்தை சீர் செஞ்சு விவசாயங்களை பார்த்து கொஞ்சம் ஊடுகடல ஒழுங்கா டெவலப் பண்ணி அப்படின்னு சொன்னோம். உடனடியாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், லா துல்கூபி ஐதீக்கும் இல்ல தஹலுகா, உங்களது கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் விட்டு செல்ல வேண்டாம். வெத்திட்டா தியாகம் முடிஞ்சா, மௌத்து வரைக்கும் தியாகம் இருக்கணும், மௌத்து வரைக்கும் தியாகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அப்ப எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்த டைம் அது? இனி போதும், இனி நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம் என்று மறுபடியும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்றாங்க, வாங்க தபூக்குக்கு போவோம்ன்றாங்க. முனாபிக்கீங்களுக்கு தாங்க எல்லாம் பேசு, ஒவ்வொரு யுத்தமா வந்து 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 சரி மக்கா வெற்றி அடைஞ்சாச்சு, இப்ப இருப்பவே ரசூலுல்லாஹி இருக்க ரெடி இல்லை, இஸ்லாம் போகணும், சிரியாவுக்கு போக ரெடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால முனாபிக்கீங்களுக்கு பாரமாகுது. அறுவடை காலம் என்றதுனால அழகான நிழல் தருகின்ற காலம் என்பது, சூரிய அதாவது உச்சகட்டத்தில் சூரியன் உள்ள காலம், அதனால விவசாயம் கூடுதலாக விளைச்சல் தருகின்ற நேரம் என்றதுனால யாருக்குமே போக மனம் வரல. அந்த சூட்டில் வெளியிறங்கிட்டு கொஞ்சம் நிழலை கண்ட அங்க இருப்பு மட்டும் நினைவு டைம் தான். இந்த மாதிரி கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறார்கள். மக்களுக்கு ரெடியாக சொல்றாங்க,
நபி அவர்கள் எந்த யுத்தத்துக்கு சென்றாலும் அந்த ஹதீஸ்ல வருது புகாரில அல்லது முஸ்லிம்ல எந்த யுத்தத்துக்கு சென்றாலும் வர்ரா போகின்ற இடத்தை சொல்ல மாட்டார்கள் அதற்கு எதிரான ஒரு இடத்தை சொல்வார்கள் ஆனால் தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இங்க தான் போக போறேன்னு சொன்னார்கள் தபூக்குக்கு தான் போக போறேன்னு சொன்னார்கள் சொன்னதற்கான காரணம் தபூக்குக்கு போற அந்த தூரம் மிக தூரமாக இருந்ததும் அதற்கு நிறைய பொருட்களை எல்லாம் தயார்படுத்தி போய் வரணும் போற வழியில எல்லாம் கடை வைக்குமா இன்றைக்கு மாதிரி அந்த மாதிரி ஆகல எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு போகணும் எல்லா வாகனத்தை ரெடியாக்கணும் வாள்களை ரெடியாக்கணும் பெரிய படையோடு போக வேண்டியிருக்கிறதால மக்கள் எல்லாம் நல்ல முறையில் தயாராக வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இங்கதான் போறோம் என்ற செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள் அதனால யாருக்கும் பின்னடிக்கோ மாதிரி யாரோ சொல்ல நீங்க அங்க போறேன்னு சொன்னீங்க நான் அங்க வந்து பார்த்தா இல்லைன்னு சொல்லவே இல்லாரு நேர் யாருக்கும் காரணம் சொல்லவே இல்லாத யுத்தம் தபூக்குக்கு தான் போறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த யுத்தம் நபி அவர்கள் எப்பொழுதுமே யுத்தத்துக்கு போவது என்று சொன்னால் வியாழக்கிழமையில் வெளியேறுவார்கள் வியாழக்கிழமையில் வெளியேறுவார்கள் அதாவது தபூக் யுத்தத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமையில் தான் வெளியேறினார்கள் இது வந்து நாங்க சஹீஹ் புகாரில பார்க்கிறோம் வியாழக்கிழமையில் தான் நபி அவர்கள் யுத்தத்திற்காக வெளியேறினார்கள் சகோதரர்களே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்காக தயாராகி வெளியாகின்ற நேரம் முனாஃபிகீங்க சொல்றாங்க லா தன்ஃபிரூ ஃபில் ஹர் சூட்டு டைம்ல வெளியே போவானாங்க என்ன வசனம் தெரியாம வார்த்தை முனா தெளிவா சொல்றாங்க லா தன்ஃபிரூ ஃபில் ஹர் சரியான சூடு இந்த மாதிரி டைம்ல யுத்தங்களுக்கு எல்லாம் கிளம்பி என்ன வெளியே போவானா என்று எல்லாருக்கும் முஸ்லிம்களோட ஒரு இறக்கமா அட்வைஸ் பண்ற மாதிரி உபை இப்னு ஸலூல் போன்றவர்கள் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க அல்லாஹ்வு தஆலா வசனம் இருக்கிற குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா நபியே சொல்லுங்க நரக நெருப்பு இதை விட சூடானதென்று சொல்லுங்கள் நல்லா நரக நெருப்பு இதை விட சூடானதென்று சொல்லுங்கள் அதனால போங்க இது சூடெல்லாம் பார்க்க வேணாம் முனாஃபிக்கீன்கள் வந்து எப்படி காரணத்தை பாருங்க நான் அதாவது சூட்டான டைம்ல போவானா அதாவது குளிரான டைம்ல ஜியாதுக்கு போறாக்கள் மாதிரி அந்த வசனம் விளையிட்டா நல்ல டைம்ல நாங்க போவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவான் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க இஸ்லாத்துல ஜியாதிக்கு தெரிஞ்சா இஸ்லாத்துக்கே வந்திருக்க மாட்டோம் இஸ்லாத்துல ஜியாதிக்கு தெரிஞ்சா இஸ்லாத்துக்கே வந்திருக்க மாட்டோம் இப்ப சொல்றாங்க என்ன சூடு டைம் தானே இந்த டைம்ல போவாடான் ரெண்டு இதை பார்க்க கூட நியாயமாத்தா விளங்கும் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு சொன்னதும் பார்த்தா அப்ப அன்றைக்கு சூடில ஏன் வரல அன்றைக்கு இன்னொரு காரணம் வச்சு இதான் நிவாக்குத்தனம் சகோதரர்களே இப்படி சொல்லி என்னது அல்லாஹ் தஆலா சொல்ற குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா நரக வேதனை வந்து கொஞ்சம் கடுமையா சூடானது ஒரு நாளைக்கு கரண்ட் போயிட்டேன்னு சொன்னா லுகர் தொழுறதுக்கு நம்ம வாரேன்னு சொன்னா சலாம் கொடுத்தனே பாஞ்சு ஓடிட கூடாது ஏன் அன்றைக்கு கரண்ட் இல்ல கொஞ்சம் இருந்து சுபான்னு சொல்லுங்க நன்மை கூட வரும் சூடாகிக்கிற டக்கன்னு போறோம் கரண்ட் இல்லாட்டி எப்படி இருக்கிறத அப்படின்னு வெளியே போயிருக்குது அல்லாஹ் டப்பன் அந்த வசனம் ஞாபகம் எது நான் நரகத்துடைய சூடு இதை விட கடுமையானது கொஞ்சம் இருப்போம் ஏண்டா எங்களுக்கு நல்ல கூலி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தருவான் சகோதரர்களே இப்ப வெளியாகுறாங்க அல்லாஹ் தஆலா நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா லவ் கானு யஃபகவுன் அல்லாஹ் அர்த்தம் சொல்றான் அவர்கள் மார்க்க விளக்க முடியவர்களாக இருந்தால் நரக சூடு இதை விட கடுமையானது என்று சொல்லுங்கள் பள்ளியல் ஹக்கு கலீலன் நரகத்தில் நுழைந்து விட்டால் கொஞ்சமாக சிரிக்கட்டும் அதிகமாக ஆளட்டும் என்று கதீரன் ஜசாஹம் பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்தவற்றிற்கு கூலியாக என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கேவலப்படுத்திய ஒரு வசனத்தை இறக்கினான் சூரா தௌபாவிலே அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாதுக்கு தயாராகிட்டிருக்கிறார்கள் ஒண்ணு இல்லை அனுப்புறதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தேடி பார்த்தா போறாள் அப்பதான் ரசூலாக அறிவிக்கிறாங்க அவர் அவருடைய யுத்தத்துக்கு வருகைக்கெல்லாம் அவரவ பொறுப்பு பைத்துல் மால் பொறுப்பு எடுக்காது பைத்துல் மால் பொறுப்பு எடுக்காது அவங்க அவங்க போன ஒட்டகம் செலவுகள்லாம் அவங்க பொறுப்பெடுத்துக்கங்க ஆனா நீங்க வரவும் ஓடும் நீங்க தேடிக்கலாம் ஓடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த பிரயாண கூட்டம் வியாபார கூட்டம் வருது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது அந்த இறக்குமதி வியாபார பொருட்கள் எல்லாவற்றையுமே எதுக்கு கொடுக்குறாங்க தபூக் யுத்தத்துக்கு கொடுக்குறாங்க தபூக் யுத்தத்துக்கு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க யார் இதை வாங்குகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தை நிச்சயமாக்குகிறான் சொன்ன உடனேயே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தை அப்படியே வியாபார பொருட்கள் எல்லாவற்றையும் வித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்தத்துக்காக செலவழிக்கிறார்கள் அப்படியே அது சொல்றா ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இறக்குமதி செய்யற ஒரு கண்டெய்னர் அப்படியே கொடுப்பா நாலு எட்டு கண்டெய்னர் வைக்கினா வாங்க ஒரு காவாசியில ஒரு காவாசி தாரமே காவாசியில ஒரு காவாசி தாரமே கொடுப்பாங்க வந்த எட்டு கண்டெய்னர் எதையாவது போட்டு கொடுக்க நிலம் வருமா அப்படி நிலம் வந்தாலும் பார்ப்பாங்க அக்கௌண்ட் எல்லாம் நஷ்டம் அடையுமா லாபம் அடையுமா சும்மா நினைச்சா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க
நீங்க எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள், கடுமையான ஒரு செலவழிப்பை செலவழித்தார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கடா முன்னாளிங்கிற வந்தீங்களா பின்னாலிக்கு வந்துருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள்ட்ட அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலுல்லாஹ் எனது தோழர்கள் உங்கள்கிட்ட அனுப்பினாங்க பாருங்க இது ஒரு ஒரு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு வந்து எப்படி பேசுறாங்க யுத்தத்துக்கு போறதுக்கு, எனது தோழர்கள் உங்களிடத்தில் அனுப்பினார்கள் அவர்கள் யுத்தத்துக்கு போவதற்கு ஒட்டகம் இல்லையாம் வாள் இல்லையாம் செலவு கொண்டு இல்லையாம் நீங்க கொஞ்சம் பொறுப்படுத்தி கூட்டி போக முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குமாறு அனுப்பினார்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் பேர் யுத்தத்துக்கு போவானாங்க, அதுல அபு மூஸா அல் அஷ்அரிய தோழர்கள் சொல்றாங்க யுத்தத்துக்கு போகணும் எங்களை கொஞ்சம் உங்களோட சுமந்து கொண்டு போக முடியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏலாது ஏலாது எதுவும் இல்லைன்றாங்க, எதுவும் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. சரி அப்ப வாங்கன்னு ரசூலுல்லாஹ் கோபத்தோட சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு கவனம் வந்து அபு மூஸா அல் அஷ்அரி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் உடன்படல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மக்கள் கண்களால் கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் உம்மிடத்திலே வந்து அல்லாஹ்வின் தூதரே எங்களையும் உங்களோட செலவுல கூட்டிக்கிட்டு போங்களே என்று சொன்ன நேரத்தில் உங்களை சுமந்து கொண்டு போவதற்கான எந்த செலவும் என்னிடத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்ல திரும்பி போகின்ற பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு சென்றார்களே அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, அவர்களுக்கெல்லாம் நல்ல கூலிகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நம்மளுக்கு செலவழிக்க ஒன்றுமில்லையே என்று கவலையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டு திரும்பி சென்றார்களே அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, அல்லாஹ் அவர்களுக்கு மகபிரத்தை வாக்களிக்கிறான் மன்னிப்பை வாக்களிக்கிறான் என்ற ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. அதற்கு பின்னால ரசூலுல்லாஹிக்கு கொஞ்சம் பொருட்கள் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு தூதர் கத்துறாரு எப்படி அபு மூஸா அல் அஷ்அரி குழுவை பார்த்து கத்துற வாங்க யார் யாருக்கெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ் சுமந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னாலும் அவங்கள வாங்கன்றாங்க. அப்ப அபு மூஸா அல் அஷ்அரிக்கு இப்ப வேதனையா பேத்துட்டு இப்ப நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க, நான் பேச சொல்ல சுமந்து கொள்ள மாட்டேன்னு உடனடி அவங்ககிட்ட பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டு தான் நீங்க போகணும், ஏன்னா என்னைய பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது தப்பான நினைச்சிடக்கூடாது, நான் தான் ஏலான்னு சொல்லி தப்பான நினைச்சிடக்கூடாது. அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க எங்கிட்ட உண்மையாளர் என்றாலும் நீங்க சொல்றதுக்காக நீ வாரேன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட போன ரசூலுல்லாஹ் உண்மையான விஷயத்தை சொல்றாங்க இதான் நடந்துச்சு. அதுக்கு பின்னால அவர்களுக்கு ஒட்டகங்களும் அந்த ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டு யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அப்ப எந்த அளவு ஒரு போராட்டத்தோட ஒரு குரூப் போராடுது போறதுக்கு இன்னொரு குரூப்புக்கு விருப்பம் இல்ல, இன்னொரு குரூப்புக்கு சோம்பேறித்தனம் மூணு ஆகிறாங்க, இன்னொரு குரூப்புக்கு போகணும் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் அப்படி இருக்கும். சகோதரர்களே இப்படியான ஒரு நிலைமையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அடுத்ததாக நாம் யுத்தத்துடைய ஆரம்ப நிலைகளை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க காரணம் சொல்றவங்க, அல்லாஹ் குர்ஆன்ல முஅத்திரூன்னு சொல்றாங்க காரணம் சொல்லுகின்றவர்கள் வந்தார்கள். வேற யார் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் போக இல்லாம இருக்குது செலவு கொண்டு இல்லை போய் செலவு கொண்டு இல்லை அனுப்பிடுவாங்க ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் மனைவிக்கு சோமில்லை அனுப்பிடுவாங்க, பிள்ளைக்கு சோமில்லை அனுப்பிடுவாங்க, வந்துட்டு திருப்பி வரத்து அளவுக்கு வசதி இல்லை அனுப்பிடுவாங்க, எப்படி அனுப்பிடுவாங்க சொல்லுவாங்க மூவாத்திர அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படி காரணம் சொன்னால் விட்டுருங்க, காரணம் சொன்னால் விட்டு விடுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நலவை கண்டால் அவர்கள் அல்லாஹ் வெளியெடுத்திருப்பான், நலவை கண்டால் அவர்களை கூட்டிக் கொண்டு உங்களோட வேலை செஞ்சிருப்பான், காரணம் சொன்னால் விட்டுருங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். சகோதரர்களே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. யுத்தத்துக்கு போனா கொஞ்சம் ஒரு 80% மட்டும் முனாஃபிக்கீன்கள் வராமந்துட்டாங்க, 80% காரணம் சொல்லி ஒரு 80% பேர் வராம இருந்திருக்கிறாங்க. மதீனால வேற யாரு சிறுவர்கள் அது போன்று பெண்கள் பலகீனமா முடம் குருடு இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள் இவங்க எல்லாம் மதீனால தங்கி இருக்கிறாங்க. உபய் பின் செலவும் பின்னு காய்த்தான், உபய் பின் செலவுலும் பின்னுக்கால வந்துட்டாரு போகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நீங்க வரவானா, நீங்க வந்து மதீனாவுக்கு பொறுப்பாயிருங்க. அப்ப அவர் கேட்கிறார் யார ரசூலுல்லாஹ் நீங்களாம் ஜியாதுக்கு போறீங்க என்ன பெண்களோட புள்ளவளை விட்டுட்டு போறீங்களான்னு, பெண்களோட புள்ளவளை விட்டுட்டு நீங்களாம் போறீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அலா துரீது நீ விரும்பவில்லையா அலியே அந்த தக்கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா, மூசாவுக்கு ஹாரூன் இருந்த அந்தஸ்தில் என்னிடத்தில் நீ இருப்பதை விரும்பவில்லையா,
அப்ப அவர் ஆமன் சொல்ற இப்ப நீ ஹாரூன் மாதிரி அந்த நேரத்துல ரசூலா கூட சொல்றான் வலாக்கின் லா நபிய பாதி என்றாலும் எனக்கு பின்னால் நபி இல்லை அதாக கவனிக்கணும் அந்த இடத்த சும்மா விட்டுட்டு போலாம் தானே அந்த இடத்துல ரசூலாங்க லா நபிய பாதி எனக்கு பின்னால் நபி இல்லை ஆனால் நீ மூசாவுக்கு ஹாரூன் இருந்தது போன்று எனக்கு இருக்கிறாய் மதீனா வரைக்கும் நாங்க போறேன் இன்று ரசூல் சல்லாலும் சொல்றாங்க அதுக்கு பின்னாலே இந்த முனாபிக் என்ன செய்யணும் தெரியுமா ரசூலாங்க போயிட்டு இருக்க உடனே ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட்டு போன காரணம் என்ன தெரியுமா பாருங்க இந்த முனாஃபிக்கீன்களே நீங்க அவளுக்கு பாரம் தூக்கிட்டு உங்களை கொண்டு போற பெரிய பாரம் உங்களை விட்ட லேசா பேத்துடலான்னு அலி ரலி மறுபடி குதிரை எடுத்துட்டு போயிட்டா ரசூல்லா கிட்ட யார் ரசூலுல்லா முனாஃபிக்கீங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்ற மறுபடி ரசூலுல்லா அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் ஞாபகப்படுத்துறாங்க அப்படி இல்ல எனது குடும்பத்துக்கும் உனது குடும்பத்துக்கும் மதீனாவாசிகளுக்கும் பொறுப்பாக உன்னை நியமித்து விட்டு வந்திருக்கிறேன் ஹாரூனுக்கு மூசா மூசாவுக்கு ஹாரூன் போல நீ எனக்கு இருக்கிறாய் போங்காலியேன்றாங்க அதுக்கு பிறகு அலி தான் திரும்பி அந்த ஒரு வீர உணர்வு தான் திரும்பி போவதற்கான மனமே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்பதற்காக அலி ரதியல்லாஹு அன்ஹு திரும்பி போகிறார்கள் அபு ஹைதமா என்றவர் இவர் அபு ஹைதமா என்றவர் ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டு வாரா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்க வந்து பார்த்தா மதீனாவுக்கு வராரு அதான் அவரே சொல்றாரு அவருடைய தோட்டம் எல்லாம் சும்மா அறுவடை அடைஞ்சி அப்படியே மின்னிக்கின்றிருக்கு எல்லாம் செழிச்சு பச்சை பசேன்னு இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ள அழகான கூட ரெண்டு மனைவிமார் அவருக்கு ரெண்டு தோட்டத்துல ரெண்டு மனைவிமார் இருந்தாங்க அவங்கள குழு குழுவன்னு அந்த தோட்டத்துல மனைவிமாரி இருந்துக்கிறாங்க இவர் வந்து ரெண்டு வாசல்ல பார்த்து ஓண்டா பாக்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு அபு ஹைதமா தோட்டத்திலையும் தனது மனைவியோடையும் அழகான நிழலோட இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாத் இது நீதி கிடையாது ரசூலுல்லாஹோட போய் தபூக்கில் நான் இணைஞ்சவரதான் அடுத்ததெல்லாம் என்று வாழ எடுத்துட்டு யுத்தத்துக்கு ஆரம்பிச்சார் அவருக்கு வந்து விளையாடு நம்ம வந்து இதுல போயிருக்க கூடாது எல்லாரோடையும் போட்டு அங்க போவோம் என்று சொல்லி அபு ஹைதமா வெளியாகிறாரு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அபு ஹைதமா வேகமா போறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அபு ஹைதமா வரக்குள்ள ரசூலுல்லாஹி கேக்குற யாரன்னு கேக்குறாங்க அபு ஹைதமா வகைக்கும் அபு ஹைதமா இதுல அந்த தபூக்கு நிறைய அப்படி செய்தி வரும் எல்லாம் உண்ட பின்ன உண்டாதான் வாரு அபு ஹைதமாவாக இருக்கும் என்றாங்க அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற அவர் போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நல்ல முறையில் பிரார்த்தித்தார்கள் பரக்கத்தை கொண்டு பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போறாங்க யார் யார் பிந்தினாங்க தெரியுமா தபூக்கு போவோம் போவோம் பின்னால் அந்த சம்பவம் வரும் அதாவது முஸ்லிம்கள்ல நல்ல ஈமான் உள்ளவர்கள் காபி பின் மாலிக் அது போன்று முராரத் இப்னு ரபி அது போன்று ஹிலால் இப்னு உமையா ஹிலால் இப்னு உமையா முராரத் இப்னு ரபி காப் இப்னு மாலிக் இவங்களை என்ன செய்றாங்க உண்மையான மூமின்களாக இருந்தார்கள் ஆனால் சோம்பேறித்தனத்தின் காரணமாக அவர்கள் வரவில்லை இன்ஷா அல்லாஹ் பின்னால காப் இப்னு மாலிக்ல சம்பவம் வரும் அதுல அவர் டீடைல்ஸ் அவருடைய வரலாறு சொல்றாரு அந்த டைம்ல அதெல்லாம் பார்ப்போம் சகோதரர்களே தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள் இந்த தபூக்கிட்ட வழியில தான் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர்னா தமூது கோத்திரத்தினர் வாழ்ந்தார்கள் தமூது கோத்திரத்தினர் வாழ்ந்தது இந்த போற வழியில இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ர் இடத்தை தாண்டி போகணும் அந்த தமூது கோத்திரத்துடைய இடத்தை தாண்டி போகணும் அந்த மலை பிரதேசங்களை எல்லாம் தாண்டி போகணும் இப்ப இந்த டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போக ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க கூடாரம் அடிக்கிறாங்க அப்ப உடனடியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இங்க ஹிஜ்ருக்குள்ள போறேன் இப்ப அவர்களுடைய கோட்டைகளை எல்லாம் தாண்டி போறோம் எனவே லா தத்ஹுலு மசாகின அல்லதீன ஸலமு அன்ஃபுஸஹும் இல்லா அன் தகூனு பாகீன அயுஸீபக்கும் மா அஸாபஹும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க இப்ப நாங்க தமூது கோத்திரத்தினால் அழிக்கப்பட்ட ஏரியா வாழ போறோம் அதுக்குள்ள நுழைகின்ற பொழுது அழுது கொண்டு போருங்க போங்க அழுது கொண்டு போங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க அழுகாம போவான் அந்த ஏரியா ஏனென்றால் சில வேளை அவர்களுக்கு வந்த அழிவு உங்களுக்கும் வரலாம் சில வேளை அந்த பிரதேசத்தை தாண்டி போறீங்க அவர்களுக்கு வந்த அழிவு உங்களுக்கும் வரலாம் கவனமா போங்க அழுது கொண்டு போங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரில வருது இந்த செய்தி அப்ப போறாங்க ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி சொல்லி போட்டு தங்கட மேலாடையை போட்டு அப்படியே தலையை குடிச்சுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு மேலாடையை அப்படியே போட்டு ஒட்டகத்தின் பக்கம் தலையை குனித்துக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹி அழுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுது கொண்டுதான் அந்த பிரதேசத்தால போறாங்க அவ்வளவு பெரிய அழிவு அந்த ஏரியாவுக்கு வந்திருக்குது அவ்வளவு பெரிய அழிவு அழுது கொண்டே போங்க என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க அந்த போற வழியில் அந்த இடத்துல தரிபட வேண்டி வருது கொஞ்சம் அந்த ஏரியால கொஞ்சம் தரிபட வேண்டி வருது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த டைம்ல சொல்றாங்க யாராவது இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்திருந்தால்
இந்த தமூது பிரதேசத்தில் அழிக்கப்பட்ட மக்கள் வாழுகின்ற இடத்துல இல்ல கிணத்திலிருந்து தண்ணி எடுத்திருந்தால் குடிக்க வேணாம், அதெல்லாம் கொட்டிருங்க ரசூலுல்லாஹ். அந்த தண்ணி எதுவும் குடிக்க வேணாம். அது மாத்திரமல்ல, ஏதாவது நீங்க பிணைஞ்சிருந்தீங்க மா தண்ணியால மாவு பிணைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்படி மரலாம். யார சொல்ல, அப்ப நாங்க வந்து இந்த மாவால எல்லாம் பிணைஞ்சிட்டோமே, இந்த தண்ணியால கலந்து பிணைஞ்சிட்டோமே சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதெல்லாம் வீசுங்க, அங்க உணவே போதாது, அதெல்லாம் சாப்பிட்டு வேணாம், வீசுங்கன்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல தண்ணியெல்லாம் கொட்டிருங்கன்றாங்க. இவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு தண்ணி கிண்ணி அங்க ஒன்றும் யூஸ் பண்ண வேணாம் ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம், கவலையோடு அழுது கொண்டே போங்க, ஒன்னும் சாப்பிட்டு வேணா குடிச்சிருவோம் வேணாம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே போறாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள். சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தமூது பிரதேசத்தினர் அழிக்கப்பட்ட ஏரியாவை தாண்டி கொண்டு போகிறார்கள். போய் ஒரு மாதிரியாக தபூக் என்ற இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அதாவது இங்க சிரியாண்டா தபூக் நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ். அங்கிருந்த லெட்டர்ல எழுதுறாங்க, சகோதரர்களே இந்த தபூக்குக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைய இரவு கடுமையான ஒரு காத்து அடிக்கும். இது புகாரில வருது. இந்த இரவு கடுமையான காத்து அடிக்கும், யாரு இடத்தை விட்டு எழும்ப வேணாண்டாங்க, இடத்தை கீழே விட்டு கூட எழும்ப வேணாண்டாங்க. அதாவது அந்த அதுல வாங்கின பெரிய புயல் அடிச்சா நிலத்துல படுத்தா கொஞ்சம் தப்பலாண்டு இல்லைங்க, அதுல இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாரும் நிலத்துல படுத்துக்கங்க, யாரும் எழும்ப வேணாண்டாங்க. யாரு எழும்புவானா காத்து அடிக்கும் என்று இரவு எழும்ப வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு ஒட்டகங்களையும் கடுமையா கட்டி வைங்கன்னு சொல்றாங்க. தபூக்குக்கு போற வழியில யுத்தத்துக்கு முந்தைய என்ன சோதனைகள் பாருங்க, ஒவ்வொரு ஒட்டகங்களையும் ஒவ்வொரு ஒரு மரத்துல நல்லா இறுக்கி கட்டி வைங்க அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்று இரவு கடுமையாக காட்டடித்தது. எங்கள்ல ஒரு மனிதர் கொஞ்சம் தலையை தூக்கினாரு, வீசுப்பட்டு தை என்ற மலையில போய் விழுந்தார். வீசுப்பட்டு தை என்று சொன்ன ஒரு மலையில போய் அவர் விழுந்தார். அப்படி கடுமையான காத்து, தலையே தூக்குவானா ரசூலுல்லாஹ். ஒரு மலை ஒன்றில் அவரை வீசியது அந்த காற்று என்று சொல்லி நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். கடுமையாக, அதாவது ஒரு கடுமையான ஒரு புயல் அந்த இரவிலே அடித்தது. சகோதரர்களே, இந்த கடுமையான புயல் தபூக்ல அடிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தபூக்ல அந்த நேரம் காலை நேரத்தை அடைகிறாங்க. அடைஞ்ச பின்னால ஒவ்வொரு மன்னருக்கு லெட்டர் எழுதுறாங்க. அதில் ஈலியால் இருக்கக்கூடிய மன்னர், இன்னும் இன்னும் அந்த பக்கத்தில் உள்ள பிரதேசங்களில் உள்ள எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க. அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கட்டுப்படுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இஸ்லாத்துக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தபூக்ல இருக்கிறாங்க, தபூக்ல இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி என்றாலும் திருப்பி சொல்றேன். ரசூலுல்லாஹ் கிட்ட ஓத்தரா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னார் வரல, இன்னார் வரல, அவர் வரல, இவர் வரல என்று. அதுல ஒரு ஆளா தான் யார சொல்றாங்க, அபூதர் ரதியல்லாஹு வரல, அபூதர் ரதியல்லாஹு வரல. அப்ப ரசூலுல்லாஹ் பொதுவான ஒரு வசனம் சொல்றாங்க, யார் யாரெல்லாம் வரலையோ அவங்கள பத்தி நீங்க விட்டுருங்க. தௌஹு ஏனென்றால் ஃபைய குஃபீ கைருன், அவரிலே நலவு இருந்தால், வராதவர்களிலே நலவு இருந்தால், ஃபஸயல் ஹைகுல்லாஹு பிக்கும், அல்லாஹ் அவரை கொண்டு உங்களோட வந்து இணைப்பான். வையக்கு கைரதாலிக், அவர்ல எந்த நலவும் இல்லை என்று சொன்னால், ஃபக்கத் அராஹக்குமுல்லாஹு மின்ஹு, அல்லாஹ்வு தஆலா உங்களை அவர்களை விட்டு காப்பாத்திட்டான். ஆனால் இங்க யார் வரல யார் வாழார் என்பது சொல்ல வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அபூதர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஒட்டகம் வர முடியாம பிந்திரிக்க அந்த தபூக் யுத்தத்துல தான் வந்த நேரத்தை உங்களுக்கு தெரியும். அந்த செய்தி சுருக்கமா சொல்ற, அந்த ஒட்டகம் என்ன செய்தி, பிந்துது. செஞ்சு செஞ்சு பார்க்கிறார், சரி வரல, உடனடியா எல்லாம் மூட்டை என்ன செய்யறாரு, தந்த மேல ஏத்துறாரு, வாராரு. தனியாக நடப்பார், தனியாக மரணிப்பார், தனியாக எழுப்பப்படுவார். இது அபூதர் ரதியல்லாஹு சம்பவம் நான் ஏற்கனவே படிச்சது. இந்த அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் அப்படியே அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கு பின்னாலே என்ன நடக்குது பாருங்க, ஒவ்வொருவராக வந்து சேர்கிறார்கள். நல்ல நல்ல எண்ணம் உள்ளவர்கள், அல்லாஹு தஆலா இவர்களுக்கெல்லாம் கைரை நாடினார்களோ அவர்களெல்லாம் வந்து சேர்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதினாங்க தானே, ஒவ்வொரு மன்னர்கிட்டயும் லெட்டர் வருது, சமாதானம், சண்டைக்கு யாரும் வரல. சிரியாலிருந்து லெட்டர் வருது, அதுக்கு பக்கத்தில் உள்ள பிரதேச லெட்டர் வருது, யார் ரசூலுல்லாஹ் கப்பட்டு பட்டோம், எவ்வளவு ஜிசியா தரணும், தாரம் உங்களை பஹ்ரைன் கடல் வேணுமா, அகர சைட்ல
இந்த பகுதியில் அங்கு அந்த கடலுக்கு எதிராக இந்த கடலுக்கு எதிராக எல்லாத்துக்கும் லெட்டர் எல்லாத்துக்கும் என்ன லெட்டர் ரசூலா அனுப்புறாங்க கட்டுப்படுங்க எல்லாரும் என்ன பதில் எழுதுறாங்க கட்டுப்பட்ட யார் ரசூலா ஜியாது வாடா என்னது உங்களுக்கு எவ்வளவு ஜிசியா தரணும் அவ்வளவு தாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணுல ஒரு தேர்வு ஒன்றோ இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கணும் அனுமதிக்கலாம் யுத்தம் செய்யணும் அல்ல ஜிசியாக்கு வரணும் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்க தேர்வு ஜிசியா வந்துட்டேன்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க கட்டுப்பாடோடு இருப்பாங்க கட்டுப்பாடோடு இருப்பார்கள் இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு எழுதுறாங்க எல்லோருமே கட்டுப்படுகிறார்கள் சிலவங்க அன்பளிப்பு பேர் அனுப்பி வைக்கிறாங்க சிலவங்க அன்பளிப்புகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த நேரத்தில் முனாபிக்கீன்கள் ஒரு முனாபிக்கீன்கள ஒரு குரூப் அங்கே இருந்து ரசூலுல்லாஹோட இந்த கூட்டத்தை போல வயிறு நிறைய தின்ற கூட்டத்தையும் தூங்குற கூட்டத்தையும் நாங்கள் பார்க்கல அங்கே இது பேசிக்கிறாங்க அடே ஜிஹாத்ல ஒரு களத்தில் பேசுகிற பேச்சுக்களை இதை ஒரு சஹாபி கேட்டுட்டிருக்கிறாரு கேட்டு வந்து ரசூலுல்லாஹோட சொல்றேன்னு வந்து ரசூலுல்லாஹோட சொல்றாங்க இது ரசூலுல்லாஹோட சொன்ன உடனே ஓடிக்கிட்டு வராங்க ஓடிக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹோட ஒட்டகத்தை பிடிச்சிக்கன்னு கெஞ்சிறான் எப்படி யார் ரசூலுல்லாஹ் இன்னமா குன்னா நஹூது வனலாம் நகைச்சுவையா ஜோக்குக்கு சொல்லணும் இதெல்லாம் சீரியஸா சொல்லல பாத்தீங்களா எதுல ஜோக்குல சீரியஸ் இல்ல எப்படி இதை நாங்க சீரியஸ் சும்மா நகைச்சுவையா சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறா அப்படி என்று சொன்னா அதாவது ரபியே உம்மிடத்துல நம்ம நகைச்சுவா செஞ்சோம்னு சொல்றாங்க இன்னமா குன்னா நஹூது வனலாம் குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன் கத் கஃபர்தும் பத ஈமானிக்கும் அதாவது அப்படியே கேளுங்க அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அவருடைய குர்ஆன் வேதங்களுடைய விஷயத்திலும் தூதருடைய விஷயத்திலுமா நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் ஈமான் கொண்ட பின்னால் காபிர்களாகி விட்டீர்கள் நீங்கள் ஈமான் கொண்ட பின்னால் காபிர்களாகி விட்டீர்கள் என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் இது தபூக் யுத்தத்தில் நடந்த செய்தி சகோதரர்களே இதெல்லாம் முடியுது இவ்வளவுதான் தபூக் யுத்தத்தில் யுத்தம் என்றால் இவ்வளவுதான் போனதும் கடிதம் வெற்றியினா வெற்றிக்கு பின்னாலதான் யுத்தமே சொல்லணும் இதுக்கு பின்னாலதான் யுத்தமே நடந்ததுன்னு சொல்லணும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை கடுமையான சோதனை சோதித்த காலம் தான் அது சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்று திரும்பி வராங்க வெற்றி பெற்று திரும்பி வருகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளு ஒரு சம்பவம் நடக்கு வாங்க டைம்ல அதாவது துல் பஜாதி இரண்டு ஆடைக்குரியவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அவங்களோட சமுதாயம் போற்றிருக்கக்கூடிய ஆடையோடய அனுப்பிடுறாங்க போத்திக்கொண்டு வாரே அனுப்பிடுறாங்க அவ்வளோ அடித்து விரட்டிடுறாங்க இவர் வந்து என்ன செய்யறாங்க உடுப்பை கிழிச்சு மேலுக்கு ஒரு ஆடை சாரமாக ஒரு ஆடை எடுத்துக்கிறாரு கீழாடையா மேலாடை அவரை எடுத்துக்கிட்டு சூழாட்டம் வராங்க அதான் துல் பஜாத் என்று அவருக்கு பேர் ரெண்டு புடவைக்குரியவர் ரெண்டு பேர் இவர் வந்து இந்த தபூக் யுத்தத்தெல்லாம் மௌத்தாகிறாரு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நைட்டில் நான் தூங்கி கொண்டிருந்தேன் நெருப்பு சுவாலேண்டு போறத கண்டேன் எலும்பி போனேன் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் உமர் போன்றவங்க நின்றுக்கிறாங்க யார் அடக்குறாங்க இவர் அடக்கி கண்டிக்கிறாங்க யாரு இந்த நபி தோழரை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் இருந்ததனால் நபி தோழரை அடக்கி கண்டிக்கிறாங்க அப்ப உடனடியாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கிறத நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹும்ம இன்னி அம்சைது ராதியன் அன்ஹு ஃபர்த அன்ஹு யா அல்லாஹ் நான் இரவு நேரத்தை அடைகின்ற பொழுது இவரை பற்றி திருப்தியான நிலையில் தான் இரவு நேரத்தை அடைந்தேன் எனவே அவரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று ரசூலா துவா கேட்டாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாரு லவ் அன்னி குந்து சாஹிப் அல் ஹுஃப்ரா நான் அந்த ஜனாசாவாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் நான் அந்த ஜனாசாவாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ரசூலா கேட்ட துவாவை பார்த்து அப்படி நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதாவது மக்காவிலிருந்து அந்த யுத்தத்திலிருந்து மதீனாவுக்கு திரும்பி கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஒரு யுத்தத்துக்கு போய் திரும்பி விட்டு வந்தால் பள்ளியில் அமர்ந்து ரெண்டரை கா தொழுவாங்க தொழுந்துட்டு மதிய பள்ளி பள்ளியில் அமர்ந்துருவாங்க அமர்ந்து ஏன் வரல யுத்தத்துக்கு நீங்கள் வரல நீங்கள் வரலன்னு விசாரிப்பார்கள் நபி அவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்ட உடனேயே அவர் சொல்றாரு அது இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டுக்கிறாங்க வருகின்ற நேரத்தில் ஒரு கூட்டம் வருது ரசூலுல்லாஹி பார்த்து வந்து யார் ரசூலுல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ் யுத்தம் போனாங்க தபூக் யுத்தத்துக்கு போனாங்களே போகின்ற நேரத்தில் ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லிட்டு யார் ரசூலுல்லாஹ் நான் இப்படி பள்ளி ஒன்று கட்டிக்கிறோம் நல்லா கேளுங்க ஒரு பள்ளி ஒன்று கட்டிக்கிறோம் இந்த மழை டைம்களில் நோயாளிகள் நடக்க முடியாத ஆக்கள்லாம் தொழுகிறதுக்காக ஒரு பள்ளி கட்டிக்கிறோம் அந்த பள்ளியில் வந்து கொஞ்சம் தொழுவிச்சுட்டு போயிடுமாட்டு பள்ளி திறப்புகளா பள்ளியில் வந்து வந்து தொழுவிச்சுட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறான் தபுக்குக்கு பேத்துட்டு வாரேன் வருகிற டைமில் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து உங்களோட பள்ளியில் தொழுவிக்கிறேன்ன்றாங்க ரசூலா போயிட்டாங்க வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க
ரெண்டு மூணு பேரை கூப்பிடுறாங்க, இந்த புட்டிக்கு நெருப்புன்றாங்க, அந்த பள்ளியை தூளாக்கிடுவாங்கன்றாங்க. ரசூலா எப்படி சொல்றாங்க? அந்த பள்ளியை உடைச்சி எரிச்சு போட்டுவாங்கன்றாங்க ரசூலாங்க. அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கின ரசூலுங்களுக்கு, وَالَّذِينَ اتَّخَذُوا مَسْجِدًا ضِرَارًا وَكُفْرًا وَتَفْرِيقًا بَيْنَ الْمُؤْمِنِينَ وَإِرْصَادًا لِمَنْ حَارَبَ اللَّهَ وَرَسُولَهُ مِنْ قَبْلُ وَلَيَحْلِفُنَّ إِنْ أَرَدْنَا إِلَّا الْحُسْنَى وَاللَّهُ يَشْهَدُ إِنَّهُمْ لَكَاذِبُونَ. இன்ன ஒரு அழகான வசனம் தெரியுமா? இவர்கள் எல்லாம் இப்ப முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்க கூடிய இந்த அழகான ஒற்றுமை, எந்த ஒற்றுமை? பிதத் ஒற்றுமை இல்ல, சிறுக ஒற்றுமை இல்ல, குர்ஆனை சுன்னா நடைமுறைப்படுத்தி ரசூலுல்லாஹி தலைமையில ஒரு ஏகத்துவ ரீதியான ஒரு பள்ளி நடந்துகிட்டு போகுது. இந்த டைம்ல லிராரன் ஒரு பிரச்சனைக்காகவும் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை நிராகரிப்பதற்காகவும் பிரிவினை நோக்கத்திற்காகவும் இவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுகளுக்கும் ரசூலுக்கும் எதிராக போராடுகிறார்களோ அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறதுக்காகவும் ஒரு பள்ளியை கட்டினார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் நல்ல நோக்கத்துக்கு தான் கட்டினோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அவர்கள் பொய்யர்கள் என்பதை சாட்சியாளராக இருக்கிறான். அவர்கள் பொய்யர்களுக்கு அல்லாஹ்வு தஆலா சாட்சியாளராக இருக்கான். ஒரு வசனத்தை இறக்குறான், கூட்டுக்கிறாங்க ரசூலுல்லாஹ் போய் பள்ளியை உடைக்கிறான். அந்த பள்ளி ரசூலுல்லாஹ் என்ன உடைச்சாங்க? பள்ளியை உடைச்சாங்க. முதலா போய் அந்த பள்ளியை உடைக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ்வு தஆலா இந்த நோக்கத்திற்காக முனாஃபிக்கீன்கள் பள்ளியை கட்டியிருந்தாங்க. முனாஃபிக்கீன் கட்டி யாரு? காபிர்கள் வரதுக்கான சான்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த பள்ளியை கட்டுறது. அங்க ஏதாவது மதீனா பள்ளிக்கு வரலாட்டி அங்க பள்ளிக்கு தானே, அதனால வரல என்று சொல்றதுக்கு ரீசன் லேசி தானே. அங்க ரசூலா வர மாட்டாங்க, சாபாக்கள் வர மாட்டாங்க, சுபக்கே வரல, இசாக்கே வரல, அங்க பள்ளிக்கு தொழுதுட்டோம், அங்க பள்ளிக்கு தொழுதுட்டோம், அவ முனாஃபிக்கீன்களுக்கு லேசா போகும் என்பதற்காக கட்டினாங்க. ரசூலா உடைக்க சொல்றாங்க, தொழுவிக்கிறதுக்கு கூப்பிட்டா ரசூலாங்க உடைக்க சொல்றாங்க. ரசூலாங்க சகோதரர்களே, இது முடியுது. இதுதான் இப்ப சம்பவம். உண்மையிலே தபூக் யுத்தத்துல வந்து சம்பவம் வந்து இப்ப நான் சொல்ல போறதுதான் ஒரு அழகான ஒரு ஈமான் உள்ள நெஞ்சங்களுக்கான ஒரு அழகான ஒரு சம்பவம் தான் காபி பின் மாலிக். காபி பின் மாலிக் வந்து கடைசி காலத்துல மௌத்தாரு கிட்ட கூட ஒரு கண் கூட மாறிடுறார். கண் வந்து பார்வையெல்லாம் போறாரு. இவருடைய பேரன் அப்துல் ரஹ்மான் தான் இவரை கூட்டிக்கிட்டு போறது, ரோட்ல கூட்டிட்டு போறது வாரதெல்லாம் அப்துல் ரஹ்மான் தான். அவர் சொல்றாரு, எனக்கு அப்பா எனக்கு இந்த சம்பவத்தை சொன்னார். இது வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. எனது தந்தை எனது ஏதாவது அப்பா எனக்கு இந்த செய்தியை சொன்னார். அதாவது காபி பின் மாலிக்கே சொல்றாரு தபூக்க நடந்த விஷயங்களை வரிவரியா சொல்றாரு. அதனால இப்ப உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தம் செய்தாலும் நான் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை. பத்ர் யுத்தத்துல நான் கலந்து கொள்ளலதான், ஆனால் அது எனக்கு நான் வேணுமென்று கலந்து கொள்ளாமல் இருக்கிறேன், எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் அக்கபா உடன்படிக்கையில கலந்து கொண்டேன். அதனால பதில் யுத்தம் போன்ற உடன்படிக்கை தான் அக்கபா உடன்படிக்கை அல்ல. அந்த கூலிய பதில் யுத்தத்துல கூலிய எனக்கு அக்கபா மூலம் தரணும் என்று நான் நினைக்கிறேன் என்றே சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு கிளம்பிய யுத்தத்திலே நாங்க ஏன் போகலன்னா, பிரியாண கூட்டத்தை வியாபார கூட்டத்தை எடுக்கிறதுக்கான ரசூலாங்க போனாங்க. ஒரு ஒப்பந்த அடிப்படையில டேட் குறிச்சு அந்த யுத்தம் நடக்கல, அதனால வராதவங்களை யாரையும் ரசூலா குறை சொல்லும் இல்லை. அதனால நாங்க போகல, நான் அக்கபாட கலந்து கொண்டேன். அல்ல அக்கபாட கலந்து கொண்டதன் மூலம் இதற்குரிய கூலி எனக்கு தரணும் என்று நான் விரும்புகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. தபூக் யுத்தத்திலே நான் யுத்தத்திலே போக தபூக் யுத்தம் ரசூலாக தயாராகிற நேரத்தில் எந்த வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நான் பணக்காரனே. அந்த டைம்ல அவர் சொல்லக்குள்ளேயே முன்னுரையே இஹ்லாஸ் ஆயிருக்குது. எனது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நான் பணக்காரனாக இருந்தேன். எந்தைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு வாகனங்கள் ரெண்டு இருந்துச்சு. போறதுக்கு ஒன்றுக்கு பதிலா ரெண்டு வாகனம் இருந்துச்சு. எனவே எனக்கு எனது அழகா போயிருக்கிறவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே ஒரு கட்டுமையான பிரச்சனை எதிர்நோக்கி நடந்த யுத்தம் அது. சூடான காடப்பகுதியிலே நடந்த ஒரு யுத்தம் அது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் தயாராக வேண்டும் என்பதற்காக எங்கே போறாங்க என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். அவர் சொல்றாரு, எனவே அது மாத்திரமல்ல அந்த யுத்தத்தின முஸ்லீம்கள் வந்து எந்த தெய்வானும் இல்லை அப்படின்னா எழுதி பேர் குறிக்கப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. முஸ்லீம்கள் பெரிதாக இருந்தாங்க. யார் வரலாற்றையும் விளங்காது, இன்னார் வரல இன்னார் வரல நினைச்சியாது, விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு யுத்தமாக இருந்தது. அதே நேரத்தில் மதீனாவிலே பழங்கள் எல்லாம் பழுத்து போய் அழகான ஒரு கால நிலையும் இருந்தது. சூட்டோட சூடா அழகான நிலையில மதீனாவுடைய பழங்கள் எல்லாம் அப்படியே தொளித்து போய் இருந்தது. அவர் சொல்றாரு, முஸ்லீம்கள் எல்லோரும் என்னது தயாராகிட்டு போறாங்க. நான் எனது தோட்டங்களால் கவரப்பட்டிருந்தேன். அவர் சொல்றாரு, எனது தோட்டங்கள் அவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லியது, அந்த தோட்டங்களின் பக்கம் நான் கவரப்பட்டிருந்தேன். நான் இப்ப ரெடி ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன், போறேன், ஒட்டகங்களை பாக்குறேன், கொஞ்சம் ரசூலாங்களை பாக்குறேன்,
ரசூலுல்லாஹ் ரெடி ஆகறாங்க வீட்டுக்கு போறோம் வாரம் இப்படி ரெடி ஆகற நோக்கத்துல நானும் போறே வாரே ரெடி ஆகல ஒட்டத்தை கட்டுவோம் நினைக்கிறேன் கட்டறல குதிரை கட்டுவோம் நினைக்கிறேன் கட்டறது இல்ல வாளை எடுப்போம் நினைக்கிறேன் எடுக்கிற இப்படியே தயாராகுவோம் என்று நினைச்சுக்கொண்டே இருக்கிறாங்க அப்ப நான் நினைக்கிறேன் சைத்தானுக்கு சொல்றாரு அவர் சொல்றாரு நாளைக்கு நாளைக்கு சிம்பிளா முடிச்சிடலாம் நாளைக்கு நம்ம ரெடி ஆகி விடலாம் என்ன நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ் அடுத்த நாளாவது நாளைக்கு செஞ்சிடலாம் என்று நான் நினைத்தேன் அடுத்த நாளாவது நபி அவர்கள் இப்ப ரெடியாகி போறாங்க என்று கேள்விப்பட்டேன் என்ன நான் அவசரமா போய் சேர்ந்துடலாம் ரசூலுல்லாஹ் போறாங்க அவசரமா போய் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்துடலாம் என்று நான் நினைத்தேன் அவர் சொல்றாரு ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள் என்னால் போய் சேர முடியவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அங்க போய் சேர்ந்துட்டாங்க என்னால சேர முடியவில்லை நான் இப்ப மதீனால இருக்கிறேன் மதீனால பார்த்தா எல்லாமே முனாஃபிக்குகள் அவர் சொல்றாரு போகாம இருக்கிற எல்லாரும் முனாஃபிக்குகள் பொம்பளைகள் சின்ன பிள்ளைகள் கண்ட உடனே எனக்கு வேதனையா பேத்துட்டு இவங்களோட நான் இருந்துட்டேனே இவர்கள் ஒரு ஆளா நான் ஆகிட்டனே என்று சொல்லி எனக்கு வேதனையாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போன பின்னால் இருந்து கொண்டு மோலா யார் தெரியுமா கேட்டாங்க காப் இப்னு மாலிக் எங்க என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துல வச்சு காப் இப்னு மாலிக் எங்க அப்ப பனு ஸலமாலிக் ஒரு அவருடைய கோத்திரத்தை சேர்ந்தவரா யாரு காப் இப்னு மாலிக் கோத்திரத்தை சேர்ந்தவரா சொல்றாரு அவருடைய உடுப்பும் அவருடைய தோட்டமும் அவரை நிப்பாட்டிட்டு அவருடைய உடுப்பும் அவருடைய தோட்டமும் நிப்பாட்டு அவருடைய கோத்திரத்தில் உள்ளவர் அப்ப முவாதி புரிஞ்ச போல அவருடைய கோத்திரம் சொல்றாரு பேசமா கொடுத்த மோசமா பேசுறீங்க நீங்க மோசமா பேசுறீங்க வல்லாஹி யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா அவர் எங்களுக்கு நல்லவர் என்று தான் தெரியும் அவர் மோசமானவர் அல்ல கோத்திரத்துக்கு வெளியிக்கிறோம் பேசுறாங்க முவாதி புரிஞ்ச போல ரதியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள் கோத்திரத்தில் உள்ளவர் சொன்னாங்க அவருடைய தோட்டமும் அவருடைய அந்த ஆடைகளும் அவரை பராக்காக்கி விட்டது ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசல அமைதியா இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து விட்டார்கள் அந்த நேரத்துல தான் அபு ஹைதமா வாரார் அபு ஹைதமா வந்து சேர்றாரு சகோதரர்களே இந்த அபு ஹைதமா அந்த இடத்துல வந்து சேர்ந்த பின்னால எல்லாம் முடிஞ்சு யுத்தங்கள்ல எல்லாம் நடந்து முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்டது கேள்விப்பட்டால் அவர் சொல்றாரு அவரணி பத்தி என்ற கல்பு துடிக்க ஆரம்பித்தது கவலை எனக்கு வர ஆரம்பித்தது என்ன சொல்றது நெஞ்சில காந்தி கண்டு போவோமே அது மாதிரி எனக்கும் வர ஆரம்பிச்சு ரசூலுல்லாஹ் வாராங்க இந்த வந்துட்டாங்க கிட்ட அது பஸ் சொல்றாங்கதான் பஸ் சொல்ற சில வேதனைகள் வருகின்ற பொழுது நெஞ்சில அப்படி காந்தி கண்டு போவோம் அதான் பஸ் ஆரம்பில அத சொல்ற வாராங்க வாராங்க என்ற கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்ற கூட உள்ளத்துல எனக்கு என்னது வேதனை வர ஆரம்பித்தது எப்படி பொய் சொல்லுவது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் என்ன மாதிரி சொல்றது என்ன மாதிரி சொன்னா தப்பலாம் என்று சொல்லி நினைத்தேன் எப்படி நான் வந்து ரசூலாக கோபப்படாம பதில சொல்றது என்று யோசித்தேன் யார் யாரெல்லாம் நல்ல புத்தி உள்ளவராக என் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தையும் போய் கேட்டேன் எப்படி பதில் சொல்றது என்ன மாதிரி சொல்றது ரசூலாக வராங்க இவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் கோபத்தையும் தப்பணும் அதுக்காண்டி என்னமாவது சொல்லணும் என்று நான் ஒவ்வொரு இந்த மூணு பேர் பிந்தினாங்க சொல்றாங்க யாரு ஒரு ஆண்டு தான் இது காபின் மாலிக் முராரத்தி போர் ரபி ஹிலால் ஹிலால் இப்படி உமையா நினைக்கிறேன் இந்த மூணு பேரும் சகோதரர்களை ரசூல் சல்லாஹ் சொல்றாரு காபின் மாலிக் பொய்ய நான் அப்படி ஒத்தட்டி ஆலோசனை கேட்கிறேன் பொய் சொல்றதுக்கு ஆலோசனை கேட்கிறேன் எப்படி சொல்றது என்ன மாதிரி பதில் சொல்றேன்னு கேட்கிறேன் அதுக்கு பிறகு கேள்வி படிச்சு ரசூல் நான் பள்ளிக்கு வந்துட்டாங்க வந்திருந்தாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்திக்கல எனக்கு எப்படி சொல்லுவதற்கு ஒரு ஐடியா வந்திருக்கல நான் முடிவெடுத்தேன் என்ன சொன்னாலும் இனி தப்ப முடியாது உண்மையை சொல்லிடுவோம் என்னத்துக்கு நான் வரல என்று சொல்லி உண்மையை சொல்லி விடுவோம் என்று சொல்லி காப் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்துக் கொண்டு போகிறார்கள் போனா பள்ளிக்கு போறாங்க பள்ளிக்கு போனா முன்னுக்கால பெரிய பட்டாளம் பின்னுக்கால ஏகிறாங்க முன்னுக்கால ஏகிறாங்க வரிசையா ஒருத்தரா போகணும் ரசூலுல்லாஹ் போய் காரணம் சொல்றாங்க இப்ப அவர் சொல்றாரு முனாபிக்கீங்கெல்லாம் வந்தாங்க வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் இதான் காரணம் சத்தியம் பண்ணி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கஃபரல்லாஹுலக்கு அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாங்க போங்க அடுத்தவர் வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் இதான் காரணம் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 80% பேர் காரணம் சொல்றாங்க 80% பேர் காரணம் சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரா போறாங்க இவர் பின்னுக்கால இருக்கிறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகபில மின்ஹும் அலானியத்தஹும் அவர்கள் பகிரங்கமாக சொன்னதை ஏற்றார்கள் வபாயாகும் அவரிடத்தில் மறுபடி பையத்து செய்தார்கள் வஸ்தகபரலகும் பாவ மன்னிப்பு தேடினார்கள் வவக்கல சராயிலகும் இலல்லாஹி
அவர்களுடைய உள்ள ரகசியங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். ரசூல் காபின் மாலிக் போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டவுடன் கோபமாக புன்னகைத்தார்கள். உங்களுக்கு எந்த ரீசன் சொல்லலாமே என்ற அடிப்படையில் நபி அவர்கள் என்னை பார்த்து கோபமாக புன்னகைத்தார்கள். வாங்க சொல்றாங்க, என்னை பார்த்து வாங்க சொன்னாங்க. நான் போனேன், ரசூலாங்களுக்கு முன்னால போய் அமர்ந்தேன். ரசூலாங்க அப்ப கேக்குறாங்க, அலம் தக்குன் கதிபத்த உங்களோட முதுக எங்களுக்கு தந்திருக்கல நீங்க அப்படின்னா என்ன பையத்து செஞ்சுக்கிறீங்க, எங்களோட யுத்தம் செய்வோம் பாதுகாப்போம் எல்லாம் பையத்து செஞ்சுக்கிறீங்க, ஏன் நீங்க வரலன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யார ரசூலல்லாஹ், அதான் கபின் மாலிக் சொல்றாரு, லவ் ஜலஸ்து இந்த கைரிக்க மின் அஹலி துன்யா, உலகவாசிகள் நீங்கள் அல்லாத உலகத்தை சேர்ந்த யார் தலைவர்களிடத்திலும் நான் போய் அமர்ந்தால், உங்கள் அல்லாம உலக தலைவர்கள் யார்கிட்ட நான் அமர்ந்திருந்தால், எப்படியாவது நான் காரணம் சொல்லி தப்பி போயிருவேன். அமர்ந்த எப்படியாவது காரணம் சொல்லி நான் அவருடைய கோபத்தில் இருந்து தப்பி விடுவேன். எனக்கு விவாதத்திறமே இருக்குது, அவர் சொல்றாரு எனக்கு விவாதத்திறமே இருக்கிறது, ஆனாலும் நீங்க பொருந்திக் கொள்ற மாதிரி ஒரு பொய்யை இன்னைக்கு சொல்லலாம், சொன்னாலும் உங்களை என்னை பற்றி கோபம் ஏற்படுத்துகின்ற வேலையை அல்லாஹ்வுத்தாலா உங்களிடத்தில் ஏற்படுத்தலாம், நீங்கள் கோபப்படுகின்ற அமைப்பில் அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு வகை அறிவிக்கலாம் என்றுதான் நான் பயப்படுகிறேன். மாக்கானலி உதிரன், அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எனக்கு எந்த ரீசனும் இல்லை, நியாயமான எந்த காரணமும் எனக்கு இருக்கவில்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. என்ற வரல வாழ்நாளிலேயே தபூக் யுத்தத்துக்கு நீங்க போற குள போக குள்ளதான் கடுமையான வசதிகளும் பணத்தோடும் சொத்தோடும் இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஒண்ணும் பேசல, அமாஹாதா ஃபக்கத் சதக், இவர் உண்மை உரைத்தார்ன்றாங்க ரசூலுல்லாஹ், இவர் உண்மை உரைத்தார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. கும் ஹத்தா யக்தி அல்லாஹ் ஃபீக், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் தீர்ப்பு சொல்லுகின்ற வரைக்கும் எழுப்பி போங்கன்றாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிப்பானாக, போங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவரை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் உங்கள விஷயத்துல தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் எழும்பி போங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் திரும்பி போறாரு, பனு ஸலமால ஒரு கோத்திரம் அவன கோத்திரத்தை வாராங்க, என்னத்துக்கு சொன்னீங்க போய், என்னது போய் உண்மையை சொன்னீங்க, நீங்க இதுவரைக்கும் ரசூலுல்லாஹிக்கு ஏதாவது பிழை செஞ்சுக்கிறீங்களா இல்லையே, அப்ப பொய் என்று சொல்லிக்கிறாங்க, இவ்வளவு 87 பேர் சொன்னாங்களே அவங்கள ரசூலா விட்டாங்க தானே, ஏன் நீங்க அப்படி சொல்லல, அவர் சொல்றாரு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, திரும்பி போய் நான் சொன்னது பொய் என்று சொல்லுவோமா, எனக்கு நியாயமான காரணம் இருக்கு என்று சொல்லுவோமா என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு என்னை தூண்டினார்கள். நான் நினைக்கின்ற அளவுக்கு என்னை அவர்கள், இவர் என்ன சொல்றார் தெரியுமா, தன்னோட கோத்திரத்தில் உள்ளவங்க எந்த அளவும் செய்யல என்றாரு. ஆரம்பத்தில் குறை சொன்னது யாரு, கோத்திரத்தில் உள்ளவங்க, திரும்பி வந்தவர் என்ன செஞ்சாங்க, அவங்கதான் பொய்ய சொல்ல தூண்டினரும் அப்படி சொன்னேன். பின்னர் நான் கேட்டேன், எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்காவது நடந்ததா அப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் எனக்கு இரண்டு நல்ல முன்னுதாரணங்களை சொன்னார்கள், நடந்துச்சு யாருக்கு தெரியுமா, முராரா ஹிலால், அதாவது முராரா இப்னு ரபியா, ஹிலால் இப்னு உமையா, இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொன்னாங்க. அவர் சொல்ற ஃபதக்கருனி ரிஜா ரஜுலைனி, அதாவது சாலிகைனி, இரண்டு நல்ல மனிதர்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினார்கள், அவங்க ரெண்டு பேருக்கு அதான் நிலைமையா, நானும் அவங்களோட இருந்துடுறேன் என்று சொல்லி நான் நபி அவரிடத்தில் திரும்பி போகாமல் போய்விட்டேன். அவங்க ரெண்டு பேரும் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அந்த ரெண்டு பேரும் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட நபி தோழர்கள். சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கட்டளை பெற்ற மக்களுக்கெல்லாம், இவங்களோட யாரும் பேச வேணாம், காபி பின் மாலிக், முராரத் இப்னு ரபியா, ஹிலால் இப்னு உமையா, இவங்களோட யாரோடையும் யாரும் பேசக்கூடாது, தொடர்பு வைக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அவர் சொல்றாரு, தகையருன இது நடந்த உடனேயே எங்களுக்கு எல்லாம் தலைகீழா மாறிட்டு, ஃபமாகிய பில் அர்னத்தி ஆரிஃபுனா ஆரிஃபு, நாங்கள் அறிந்த ஒரு பூமி அல்ல அது, நாங்கள் அறிந்த நிலப்பிரதேசம் அல்ல, எல்லாமே எங்களுக்கு தலைகீழா மாறிட்டு, யாரும் பேசுறதுக்கு இல்ல, பாக்குறதுக்கு யாரும் இல்ல, பழகிறதுக்கு யாரும் இல்ல, அப்படியாத சிச்சுவேஷன் ஆயிட்டு. அவர் சொல்றாரு, இது மாதிரி நாங்க 50 இரவுகள் இருந்தோம், எனக்கு ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்கள வயது போனவங்க, அவங்கெல்லாம் வயது போனவர்கள், அவங்களோட வீட்டிலே இருந்துட்டாங்க, அவங்களோட வீட்டிலே அழுது அழுது அவங்களோட வீட்டிலேயே அவங்க குந்திட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் இளைஞராக இருந்தேன், ஃபக்குன்து அஷப்பல் கௌ, நான் இளைஞராக இருந்தேன், எனக்கு அவங்க இருக்கிற மாதிரி இருக்கலாது, தொழுகைக்கு போகணும்,
யாரும் பேச மாட்டாங்க நான் தொழுகைக்கு போவேன். அவங்க வீட்டுல இருந்துட்டாங்க, நான் என்ன செய்வேன், அஞ்சு நேரம் தொழுகைக்கு போவேன், ரசூலுல்லாஹ்களை காணுவேன், சஹாபாக்களை காணுவேன், யார் சலாம் சொல்லுவேன், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. நான் சலாம் சொல்லுவேன், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. போவேன் வருவேன், யாரும் பேச மாட்டேன். மார்க்கெட்டுக்கு போவேன், யாரும் பேச மாட்டாங்க. சாமான் எடுப்பேன், யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்தது. அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவேன், தொழுது முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பேன், அசைக்க மாட்டாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்களான்னு வாயை பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் வாயை கூட அசைக்க மாட்டார்கள். தொழுது கொண்டிருக்கின்றவர்கள் நபி அவர்களை பார்ப்பேன், நான் பார்த்தால் நபி அவர்கள் கண்ணை படித்துக் கொள்வார்கள், என்னை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் பார்த்த உடனே கீழே பார்த்துருவாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு உணர்வையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு, யாரும் பேசுறாங்க இல்ல, மார்க்கெட்டுக்கு போறேன், தொழுகிறேன், சலாம் சொல்றேன், யாருமே என்னோட நினைச்சே இல்ல, பேசவில்லை. அவர் சொல்றாரு, ஹத்தா தால அலைய ஜஃபத்துல் முஸ்லிமீன், இப்படி கடுமையாக்கி ஆக்கி எனக்கு தாங்க முடியாமல் போய்விட்டது. உடனடியாக நான் என்ன செஞ்சேன், எனக்கு மிக நெருங்கிய நண்பர் எனது பெரியப்பாவுடைய மகன் அபூ கத்தாதாவோட வீட்டுக்கு போனேன். அப்படியே ரவுனுக்கும் அடைச்சு வச்சுக்கிறாங்க. சிவத்தால ஏறி பாஞ்சேன், அவர் சொல்றாரு, சிவத்தால ஏறி பாஞ்சேன், அபூ கத்தாதாவோட போனேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வந்தேன். அவர் அல்லாவின் மீதான எனக்கு பதில் சொல்லல, அஸ்ஸலாமு அலைக்கும் வந்தேன், என் மிக நெருங்கிய நண்பர், அவரை போட்டு நான் யாரோட தொடர்பு வைத்திருக்கவில்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னேன், எனக்கு பதில் சொல்லவில்லை. அப்ப அவர் கேட்கிற, அன்சுது கபில்லா, அல்லாவை கொண்டு உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஹல் தலமன் அன்னி வஹிபுல்லாஹ வரசூலா, நான் அல்லாவை ரசூலை விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறான். நான் அல்லாவை ரசூலையும் விரும்புகிறேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. அவர் அமைதியாக்கிறாரு, மறுபடி கேட்கிறேன், அல்லாவை அல்லாவை கொண்டு கேட்கிறேன், அல்லாவே அவருடைய தூதரை நான் விரும்புகிறேன், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. மூன்று முறை கேட்ட உடனே அவர் அமைதியாகிறாரு. மூணாவது முறை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்க்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியுமன்ற தெரி சொன்ன உடனேயே, அதை நம்ம அல்லாஹு ரசூலை விரும்புறவங்களுக்கு தெரியாதா, இப்படித்தானே சொல்லுவீங்க என்று வேதனையில கண்களால கண்ணீர் ஓடி நான் மறுபடி அப்படி ஏறி வந்துட்டேன். என் கண்ணால கண்ணீர் வடிந்தது, நான் பேசல, வேதனையோடு திரும்பி வந்து விட்டேன். இவர்படி சொன்ன உடனேயே, அல்லாவின் தூதரை நான் விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்ட பின்னாலும், அல்லாவுக்கும் அவரது தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன உடனேயே, எனக்கு மிக நெருங்கிய நண்பர், என்னை உணர்ந்து கொள்ளலை என்று சொல்லியது, நான் திரும்பி வந்து விட்டேன். அவர் சொல்றாரு, நான் அப்படியே மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டுக்கு போனா சிரியால இருந்து ஒரு ஆள் வந்துகிறாரு, சிரியால இருந்த வேலைக்காரத்தும் வாரான் செய்தாள், எப்படி எங்க கவுப எங்க கவுப எங்க பேசுறாங்க, எல்லாரும் எல்லா நபித்தோட என்ன காட்டினாங்க, இவெல்லாம் கவுபன்னு சொல்லி என்ன காட்டினாங்க. அவன் என்ன வந்தான், வந்து அவன் மார்க்கெட்ல வந்து சாப்பாடு விற்கக்கூடிய ஆள் என்னட்ட வந்து ஒரு லெட்டரை தந்தான், ஒரு கடிதம். அந்த கடிதத்தை நான் பிரித்து பார்த்தேன், அதில் ஒரு லெட்டர் யார் எழுதுகிறார் தெரியுமா, அந்த மலிக்கு ஹஸான், ஹஸான் பிரதேசத்துடைய மன்னர் எழுதுகிறார். மன்னர் பிரச்சனைகள் பணக்காரர் தானே, இவருக்கு ஒரு லெட்டர் எங்கிருந்து வருது, சும்மா இருந்தல, ஒரு பிரதேசத்துடைய மன்னர் இந்த லெட்டர் வந்திருக்குது, திரட்டி பார்க்கிறாரு, என்ன தெரியுமா, அண்ண சாஹிபுக்கு கது ஜஃபாக்க, உங்களது தோழர் உங்களுக்கு வந்து கட்டுமையான முறையில் நடந்து கொண்டார் என்ற செய்தி எங்களுக்கு கேள்விப்பட்டது. வலம் அல்கல்லாஹு பிதாரி ஹவானின், அல்லாஹ் உங்களை ஒரு கேவலமான நிலையில் வைக்கவில்லை, வலா மதியாத்தின் ஒரு நெருக்கடியான அல்ல, நீங்கள் இழந்து போகக்கூடிய ஒரு இடத்திலும் உங்களை வைக்கவில்லை, வாசிக்க எங்கிட்ட வாங்க, உங்களை நாங்கள் கவனிக்கிறோம், உங்களுக்கு ஆறுதலாக நடந்து கொள்கிறோம் என்று சொல்றாரு. வாசி முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், இதுவும் ஒரு சோதனை தான் என்று மடித்து அடுப்புல போட்டு எரிச்சேன் என்று சொல்றாரு. ஒரு மன்னன் அந்த லெட்டர் வருது, அதை கூட நான் இது ஒரு சோதனை தான், அல்ல என்னை சோதிக்கிறார் என்று அப்படியே சுருட்டி போய் அடுப்பிலே போட்டு எரித்தேன். இவர் சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு, இவர் வீட்டில் இருந்து கண்டிக்கிறார், பாருங்க இந்த இதை பத்தி எதுவும் வர, 40 நாள் போகுது, கூட்டுக்கு வேதனையோடு, வேதனைக்கு மேல வேதனால இருந்துக்கிறாரு. அப்போ வந்து ரசூலுல்லாஹோட தூதர் வராரு, வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மனைவியை விட்டு ஒதுங்குமாறு சொன்னார்கள், உங்களுடைய மனைவி விட்டு ஒதுங்குமாறு சொன்னார்கள். அவர் என்ன கேட்டார் தெரியுமா, அத்தசிலு அம் உத்தல்லி, தலாக் பண்றதா அல்லது சேராம வைக்கிறதா, என்ன கேள்வி தெரியுமா, தலாக் பண்றதா அல்லது சேராம என்ன செய்யணும், தலாக் பண்றதா சேராம வைக்கிறதான்னு என்ன, அந்த டைம்லயும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க என்று கேட்டு பின்பற்றும் நினைச்சாங்க பாத்தீங்களா, தலாக் பண்றதா அல்லது சேராம வைக்கிறதா அப்படின்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல தலாக் பண்றது இல்ல, சேராம வைக்கிற பலா தக்ரபன்னஹா. உடனடியா இவர் சொல்றாரு, மனைவியை பார்த்து, நீங்க உங்களை வீட்டுக்கு போய் திருந்துருங்க, அல்லாஹ்வுத்தாலாவோட கட்டளை வந்தா நான் கூப்பிடுறேன், வீட்டுக்கு போங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்றாங்க. அடுத்ததாக இதே மாதிரி எனது இரண்டு தோழர்களுக்கு ஓடர் போகுது, மனைவி அதாவது சேரவானா ஒதுங்கிருங்க ஓடர் போகுது. அப்ப உடனடியாக அவங்களோட மனைவிமான அவங்க வயது போனவங்க ஓடோடி ரசூலாட்ட போய், யார் ரசூலுல்லாஹ், ரெண்டு பேரும் வயது போனவங்க,
அவங்களை நம்ம கவனிக்காட்டு வேற யாரு தான் கவனிப்பாங்க? கவனிக்கிறதுக்கு மட்டும் அனுமதிதாங்க, சேரக்கூடாது, கவனிக்கலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்புறாங்க. உடனடியாக என்னட்ட வந்து சிலர் சொன்னாங்க, நீங்க போய் கேட்கலாமே, உங்களோட மனைவியை உங்கள்கிட்ட சேவை சேர்த்து கேட்கலாமே என்று. அவர் சொல்றாரு, நான் விரும்பவில்லை, நான் இளைஞராக இருந்தேன், நபி அவர்கள் என்னிடத்தில் என்ன பதில் சொல்வார்களோ, இருந்த ஆறுதலே மனைவிதான், வீட்டுக்கு போனா பேசுறதுக்கு உலகத்தில் இருந்தவர் யாரு, மனைவிதான், அவங்களே விட்டுருங்க, அந்த மனைவியையும் விட்டுருங்க என்று சொன்னா ஒரு என்ன வேதனையா இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. கூடிக்கண்டே போகுது, கொஞ்சம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ தோழர்களை பற்றியோ அவர்கள் தப்பென்றும் நினைக்கவில்லை. சகோதரர்களே, இந்த மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் காலமாக போயிட்டு இருக்குது. கடைசியில் சுபகு நேரம், சுபகு தொழுது விட்டு எனது நல்ல பணக்காரனால வீட்டுடைய மேல் மொட்டை மாடியில் இருந்து கொண்டிருந்தேன். அண்டை காலத்து மொட்டை மாடியில என் அவர் ஆசனத்துல போட்டு இருந்து கொண்டு பார்த்துட்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து பெரிய சவுண்டன் வந்துச்சு. எப்படி தெரியுமா? அதாவது யா கவ் அபஷிர், கவ்வே சந்தோஷமான செய்தி என்று வந்துச்சு. அவ்வளவுதான், உடனடியா கீழே விட்டு நான் சுஜூத் செஞ்சுட்டேன். எனக்கு வரைட்டு என்னமோ வந்துட்டு, என்னமோ எனக்கு என்னது அல்லாஹ்வுத்தால அனுப்பிட்டார் என்று தெரிந்து உடனடியாக நிலத்தில் விழுந்து நான் சுஜூது செய்தேன். ஓடி வந்தேன் கீழே, என்ன செய்தி பார்க்கறதுக்கு கீழே கீழே ஓடி வந்தேன். ஓடி வந்த நேரத்தில் என்னை நோக்கி ஒவ்வொரு மனித பாருங்க, சந்தோஷமான செய்தி வந்தனே, ஒவ்வொருத்தரும் குதிரை எடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு பிரதேசத்துக்கு போறாங்க, கவுட்ட சொல்றதுக்கு, இலாட்ட சொல்றதுக்கு, அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் போறாங்க. என்னை நோக்கி ஒருவர் வந்தார், விலாலே, அதாவது கௌபே, உங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா உங்களை தூய்மைப்படுத்தி வசனம் இறக்கிட்டான், ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட பேச சொல்லிட்டாங்க. போட்டிருந்த அழகான ஆடையை உடனடியாக கலட்டி கொடுத்தேன், வேறொரு ஆடையை கூலிக்கு வாங்கி போட்டு கொண்டு போனேன். போட்டிருந்த டிரெஸ் செஞ்சுட்டு அந்த சந்தோஷத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களை மன்னிச்சுட்டா அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அப்படியே கொடுத்தேன். இவர் சொல்றாரு, இந்த சத்தம் எல்லாம் கேட்டு நான் ரசூலுல்லாஹ் கிட்ட ஓடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது எல்லா மக்களும் நான் போறேன், ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி சுகமாக்கிறீங்களா, சந்தோஷமாக ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. ரசூல் போகப்போ ஒவ்வொருத்தரும் கூட்டம் கூட்டமா வந்து பேசுறாங்க. இவருக்கு எதுவும் படல, ரசூலுல்லாஹ் கிட்ட போகணும், அவருக்கு சலாம் சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டு நான் வேகமா போறேன். ரசூலுல்லாஹ் பள்ளியில உட்கார்ந்து இருந்தார்கள், அவரை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் போறேன், அவர் சொல்றாரு, நான் போறேன், முஹாஜிர்கள் அன்சார்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், முஹாஜிர்கள் தல்கா தவிர வேற யாரும் என்ன எழும்பி வரல என்றார். எல்லாரும் எழும்பி வந்து சொன்னாங்க, ஆனா முஹாஜிர்கள் தல்கா தவிர வேறு யாரும் என்ன எழும்பி வரல. அதை நான் வாழ்நாளிலே தல்காவுக்கு மறக்க மாட்டேன். தல்கா எனக்கு செய்த அந்த நினைவை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவர் தான் எழும்பி ஓடி வந்து எனக்கு சலாம் சொல்லி நன்மாராயம் சொன்னார் என்று சொல்லி அந்த, அதாவது கௌப் இப்னு மாலிக் சொல்றாங்க. நான் போனேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், நபியவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமான செய்தி வந்தால் முகம் மின்னி மலர்ந்து கொண்டிருக்கும். நபியவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அபஷிர் பிகைர் யௌமின் மர்ர அலைக முன்து வலதத்க உம்முக, உனது தாய் பெற்றெடுத்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் இப்படி ஒரு நாள் உனக்கு வரவில்லை, அந்த சந்தோஷமான நாளை நீ எல்லாரும் சுப செய்தியாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே பார்த்து சொன்னார்கள். உடனடியாக நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இன்ன மின் தௌபத்தி, நான் எனது தௌபால ஒன்றுதான், எனது முழு சொத்தை நான் தர்மம் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு சொத்து வேணாம், என தௌபா பாருங்க, அந்த 50 நாளுடைய எஃபெக்ட் ஒன்றும் இல்லையே, நம்ம பிள்ளை செஞ்ச உணர்வு தான் அவருக்கு இருக்குது. நான் எனது முழு சொத்தை நான் தர்மம் செஞ்சுட்டேன், சொத்தே வேணாண்டாங்க. அப்ப ரசூலா சொல்ற, இல்ல அம்சிக் அலைக்க பாலமாளி, கொஞ்சம் சொத்தை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தர்மம் செய்ய வேணாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ஹைபர்ல கிடைச்சதை மட்டும் நான் என்ன செய்கிறேன், வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் சொன்னார்கள். சகோதரர்களே, இவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்ன, யார் ரசூலுல்லாஹ், நான் உண்மை சொன்னதற்காகத்தான் எனக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சிச்சு, இந்த நன்மாராய கிடைச்சிச்சு, இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட நான் உடன்படிக்கை சொல்றேன், இதற்கு பின்னால நான் உண்மையை தவிர மக்களிடத்தில் வேற எதுவும் பேச மாட்டேன். அவர் சொல்ற, நான் நினைக்கிறேன் உண்மையை சொல்லி சோதிக்கப்பட்டதுல என்ன போல வரலாற்றுல யாரும் சோதிக்கப்பட்டிருக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் எனக்கு நேசமிக்கவர்களை விட்டு தூரமாக்கப்பட்டேன் என்று சொல்லி கௌப் இப்னு மாலிக் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, அப்பதான் குர்ஆன் வசனம் இருக்கிறான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை, இத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள், உண்மை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ் தஆலா மற்றவங்களை பார்த்து சொல்றான், சயஹலிபூன பில்லாஹி லக்கும், நபியே நீங்கள் திரும்பி வந்து விட்டால் உங்களிடத்திலே வந்து சத்தியம் பண்ணி காரணம் சொல்லுகின்றவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற, எனவே ஃபஅரிது அன்ஹும், நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக வருவார்கள், புறக்கணிச்சிருங்க.
அவங்கதானே புறக்கணிக்கிறவர்கள் வாராங்க, அவர்களை புறக்கணித்து விடுங்கள். இன்னஹும் ரிஜிசுன், அவர்கள் அசுத்தமானவர்கள், நஜீசானவர்கள், அவர்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள். அல் நீங்கள் அவர்களை திருப்பி தொட்டாலும், நீங்கள் அவர்களை திருப்தி அடைந்தாலும் அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைய மாட்டார். நீங்க கபர்தாகனுக்கும் சொன்னீங்கதான் அல்லாஹ் திருப்தி அடையல, அல்லாஹ் தாலா திருப்தி அடையவில்லை. இவர்கள் எல்லாம் பின்னாக்கப்பட்டார்களோ அந்த மூன்று பேருக்கு அல்லாஹ் தாலா பாவ மன்னிப்பு வழங்கிவிட்டான். அந்த மூணு பேருக்கு அல்லாஹ் தாலா பாவ மன்னிப்பை வழங்கிவிட்டான் என்ற அழகான குர்ஆன் வசனங்களை சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் தாலா இறக்கி வைக்கிறான். சகோதரர்களே, இந்த தபூக் யுத்தத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகிய வரலாறு, நல்ல முன்னுதாரணமாக வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மாறுபட்டதற்காக, புறக்கணிக்கப்பட்டதற்காக 50 நாட்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தும் கூட கொஞ்சம் கூட அவர் என்ன நினைக்கல, தப்பன நினைக்கல, ரசூலுல்லாஹி ஓடர் சரிதான் நினைச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் மிக்க வரலாறு என்பதனால் இதில் எங்கள் வாழ்க்கைக்கு பலவிதமான படிப்பினை உண்டு. தபூக்கித்த வரலாற்றிலே பெரும்பாலும் தபூக்கித்தம் கூடுதலாக பேசப்படுவதற்கு இந்த காபிபுரம் ஆடிக்கூடிய 4-5 பக்க சம்பவம் தான் அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நிறைய சுருக்கி சொல்லியிருக்கிறேன் சகோதரர்களே. எனவே இந்த வரலாற்றிலிருந்து நாங்க என்ன படிப்பினை பெறணும் என்றா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உண்மை சொல்ல பார்க்கணும். நிறைய குத்தம் செஞ்சிருப்போம், கேட்டா பிரச்சனை மாதிரி விளங்கும், தப்புறதுக்கு வழி இல்லாத மாதிரி விளங்கும், கவிபின் மாணிக்கு வந்தது மாதிரி பொய் சொல்லணும் என்ற உணர்வுகள் வரும், விவாத திறமையெல்லாம் இருக்கும், பொய் சொல்லக்கூடாது. ஏன்டா இப்ப கஷ்டமா இருக்கும், ஒரு 50 நாள் போகும், ஏதோ ஒரு விதமா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆக இந்த யுத்தத்தில் இருந்து அந்த படிப்பினை பெற்று எங்களது வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியார் உரிவானாக. ஹாதாமா இந்தி வல்ல இல்மு இந்த அல்லாவா கூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக வ அத்தூபு இலைக்.